Hi everyone, assalamu alaikum. Welcome back to my YouTube channel. இந்த ரெசிபி நல்ல டேஸ்டாய வரும் பைனாப்பிள் சூப்ல ரெசிபி ஆயிட்டிக்கறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல் ஆரங்க சப்ஸ்கிரைப் ஆக்கணும் நோக்கறந்த கண்டங்க வந்து சப்ஸ்கிரைப் ஆக்கறோம். மொட்ட உள்ள பெல் பட்டன் பிரஸ் ஆக்கறோம். அதுக்கு வேணைட்டு நானோட ஒரு பைனாப்பிள் டிக்கர் எடுத்துறோம். அதரோ சிறிய சிறிய கட் ஆக்கி தேடுகைங்கனா நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு பேன் சூடைய சாத்துக்கு ஈ சிறிய சிறிய கட்டாக்கி வச்சு பைனாப்பிள் இட்டு கொடுக்க நாங்கள் எத்திர மதுர வேணும்ட்டு நோக்கிட்டு சுகர் இட்டு கொடுக்க சுகர் ஆட் ஆக்கி கொடுத்த பின்ன நாங்கள் இதில் குக் ஆக்கி தடுக்க குக் ஆக்கும் நாங்கள் இதுக்கு கையில் இட்டு கொடுத்தோன்ட்டு வேணும் இல்லை எங்கு அடிக்க பத்திர சான்ஸ் அளிக்கிறோம். ஆனால் நாங்கள் இது எத்தனை நேரம் குக் ஆகிடும் அத்தனை நேரத்தில் கையில் இட்டு நோக்கி வந்து வேணும். சும்மா ஈஸியில் ஆக்கி தடுக்கிறேங்கிறது ஒரு ரெசிபி ஆகிக்கிறோம். சும்மா டைமும் வேண்டாம், சும்மா இன்க்ரீடியன்ஸும் வேண்டாம். கெஸ்டெல்லாம் வந்தீங்க வேகமே ஆக்கி தும் கொடுக்க சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிட்டு நாங்கள் அது குக் ஆகிட்டு கிட்டுரு. இது இப்போ நல்லா குக் ஆகிடு. இது இப்போ நாங்கள் ஒரு பவுல் கிட்டத்து இதில் சப்பாவுக்கு வைக்க நெக்ஸ்ட் நாங்கள் ஜெல்லி எங்கே ரெடி ஆக்குறேன் நோக்க பைனாப்பிள் ஃப்ளேவர் ஜெல்லியை தைக்கிறோம். அப்போ நாங்கள் ஒரு ஜெல்லியை யூஸ் ஆக்கணுன்ட்டு எந்தும் இல்லை. நாங்கள் ஒரு சேன் ஆக்கிரசிந்தெங்கும் அதுரம் இங்கே ஆக்கிட்டு நாங்கள் கெடுக்க இது இப்போ 85 கிராம் ஜெல்லியை தைக்கிறோம். நல்ல பயச்சு 2 கப் தண்ணிக்கு ஈ ஜெல்லி பவுடர் ஆட் ஆக்கி கொடுத்துட்டு மிக்ஸ் ஆக்கி தடுக்க இது மிக்ஸ் ஆயோ பின்ன நாங்கள் ஒரு பெல்லி ஒரு பிளேட்டுக்கு நாங்கள் இது வீத்திட்டு கொடுக்க இது தெளிச்சப்பாயோ பின்ன நாங்கள் ஒரு 10 நிமிஷம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கோல்டாக்கி தெடுத்தேங்க இத்து. அப்போ நாங்கள் ஈ ஜெல்லி நல்ல ரீதியில் செட் ஆகிட்டுக்கிட்டு பின்ன நாங்கள் விப்பிங் க்ரீம் ஒரு பவுலுக்கும் ஆட் ஆக்கி கொடுக்க நானோட 250 ml ஜெண்டு விப்பிங் க்ரீம் ஆகிட்டுக்கிற எடுத்துரும். இதில் நாங்கள் இப்போ ஒரு பவுலுக்கும் ஆட் ஆக்கி கொடுக்க இது இப்போ நல்ல கிட்ட எதுக்கொண்டு தெல்லு ஐஸ் போவாட்டு ஈ ரீதிக்கணும். இப்போ நாங்கள் இதுக்கு மில்க் மேடு ஆட் ஆக்கி கொடுக்க மில்க் மேடு நாங்கள் எத்தனை வேணும் அத்தனை நோக்கித்து ஆட் ஆக்கி கொடுக்க நாங்கள் அதிலும் நல்ல டேஸ்ட்டும் பண்ணல நாங்கள் வேணும் எத்தனை நாங்கள் ஆட் ஆக்கி கொடுத்தோம். இப்போ இதில் நாங்கள் கரெக்டு மிக்ஸ் ஆக்கி தடுக்க இதெல்லாம் கரெக்டு மிக்ஸ் ஆகியோ பின்ன நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜெல்லி சிறிய சிறிய கட் ஆக்கித்து ஈ பவுலுக்கு நாங்கள் ஆட் ஆக்கி கொடுக்க இது ஆட் ஆக்கிட்டு கொடுத்தோ பின்ன நெக்ஸ்ட் நாங்கள் பைனாப்பிள் குக் ஆக்கியதும் இதுக்கு ஆட் ஆக்கிட்டு கொடுத்துட்டோம். எல்லாம் கரெக்டு இதில் மிக்ஸ் ஆக்கி தடுக்க நல்ல ஒரு டேஸ்டாகிய ஒரு ரெசிபி ஆகிக்கிறது. நீங்கள் எல்லோரும் ட்ரை ஆக்கிட்டு நோக்கிறோம். நீங்கள் டேஸ்ட்டு நல்லா இஷ்டாகும். இதெல்லாம் இட்டு கொடுத்த பின்ன நாங்கள் இதில் மிக்ஸ் ஆக்கி தடுக்க இதெல்லாம் கரெக்ட் மிக்ஸ் ஆகிய பின்ன நாங்கள் ஏது ட்ரை ஃப்ரூட்ஸ் உண்டோ அதை இட்டு கொடுத்தேங்க இத்து. நானோட ஆல்மண்ட் ஆகிக்கிற எடுத்துகிறோம். அப்போ நாங்களும் டேஸ்டாயோ பைனாப்பிள் சூப்பில் ரெடி ஆயிரு. இப்போ நாங்கள் இதில் 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு தடுக்க ஈ ரெசிபி நீங்கள் இஷ்டாயி தின்னிங்க நல்ல சேனலில் சப்ஸ்கிரைப் ஆக்கோரும். முட்டை உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் ஆக்கோரும். நீங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் ஆக்கி கொடுக்கோரும். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரெசிபியில் ஒரு வீடியோ எடுத்து வந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.